வணக்கம்யா. நாளைக்கு நடக்கக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் எப்படி எழுதணும், அதுக்கான என்னென்ன ரூல்ஸ்னு சொல்லி பார்ப்போம்யா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இது எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களுடைய பேர் அதில் எழுதுங்க. அதில் டிசைன் டிசைனாக உங்கள் பேரை வச்சுக்காதீங்க. உங்கள் பேர் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த பேரையும் அதுக்கு இன்ஸ்டிலேயுமே எழுதிடுங்க. எழுதிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போய் சேஞ்ச் பண்ணி உங்கள் ஃபோட்டோலாம் மாற்றிக்கோங்க. வேறு ஏதாவது விஜய் ஃபோட்டோ, அஜித் ஃபோட்டோ, கமல் ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வைக்காதீங்க. உங்கள் ஃபோட்டோவை அதில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் கிளாஸ் ரூம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் போய் டைப் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு PDF, அது PDF டாக்குமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு ஆப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதையே கூட பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது ஈஸி இருக்கோ அதையே பண்ணிக்கோங்க. அடாப்ட் ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும்னா போய் உங்களுடைய ஸ்டோரேஜில் இருக்க அந்த தேவையில்லாத அந்த கேட்ச்மெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டம் வந்து நிறையா கேம்ஸ் அது நிறையா இருக்கும், அதனால் வந்து சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகாது, சில பேர்த்துக்கு கூகுள் கிளாஸ் ரூமே ஓப்பன் ஆகாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லு ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கும், இல்லைனா உள்ள செல்ல இருக்க கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தேவையில்லாத அதில் ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து காலையில் 10 to 1 PM வரைக்கும் நடக்கும். காலையில் எக்ஸாமுக்கு செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 2 to 5 நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கிளாஸ் அந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உங்கள் சாருங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. எந்த எக்ஸாமும் அந்த எக்ஸாமுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து அனுப்பிச்சுடுவோம், சாரி கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, A4 சீட் வாங்கிக்கோங்க. ஜெராக்ஸ் கடையில் போனீங்கன்னா A4 சீட்னாலே நிறையா பேருக்கு என்னன்னே தெரில, ஜெராக்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் A4 ஷீட்டு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 10th class படித்திருந்த நோட்டு பேப்பரு, ரெட்டை கூட நோட், 4 நோட்டு பேப்பரு இதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சீட்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய சீட்டாக இருக்குது. ஒருத்தன்னா போன சமஸ்ட் எழுதியிருந்தேன், மஞ்சள் கலரில் ஒரு சீட் எழுதியிருந்தேன், அது எங்கேருந்து அவன் எடுத்தானே தெரில. பழைய அவங்க அப்பா எதுவும் படிச்சிருப்பார் போல, அந்த காலத்தில் படித்த நோட்டு எதுவும் எடுத்து அதை அந்த பேப்பரை கிழிச்சு, கலரே பார்த்தீங்கன்னா சாணி கலரில் இருக்குது தயசே, அந்த மாதிரிலாம் எடுக்க எழுத்து எழுதாதீங்க. A4 சீட்டு ஒரு 10-20 சீட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 15 பேப்பராக தேவைப்படும். SOMக்குலாம் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும். ஆனால் தாராளமாக எழுதுங்க, ரெண்டு சைடுமே எழுதுங்க. ஒரு சைடு மட்டும் நீங்கள் எழுதாதீங்க, ரெண்டு சைடுமே எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து பேப்பரில் வந்து கோடு போடணும்னு சொல்லி அந்த ஃபார்மேட் சார் கொடுத்துருப்பாங்க. அதன்படி உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப உட்காந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு பக்கத்து மேலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, மேலேயும் கீழே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக எழுதிட்டு பேஜ் நம்பர் போடுங்க. 1-15 பக்கமாக மேக்ஸிமம் 15 பக்கம் தான் எழுதணும்யா, அதுக்கு மேலே தயவுசெய்து எழுத வேணாம். இடம் பத்தலைன்னா பேப்பரை கூட ரெண்டாக கூட பிரித்து கூட எழுதிக்கோங்க. நீங்கள் நிறையா பேஜ் எழுதுனீங்கன்னா திருத்துறப்ப நிறைய இது நிறையா குழப்பம் வருதுயா. அதிகபட்சம் 15 எழுதிக்கோங்க. இடம் பத்தலைன்னா பேப்பரை கூட ரெண்டு கோடா, பேப்பரை ரெண்டாக கோடா போட்டு அதில் இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி கூட எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பேஜ் நம்பர் போகிறப்ப 1/15, 2/15, 3/15 அப்படின்னு போட்டு கீழே அந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பரிசு எழுதி முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சது 1 to 2 hours நீ அப்லோடு பண்ணிடணும். அப்லோடு பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேப்பர் வந்து திருத்த மாட்டாங்க. இன்னொன்று, வீட்டில் யாராவது அதாவது என்னென்னா வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து எழுத விடுறது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கணும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அந்த நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்லோட்லையும் இருக்கணும். அதே மாதிரி அப்லோடு பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க, அப்லோடு பண்ணுறப்ப அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பேர் போட்டுருங்க, ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு SOMO இல்லை அந்த சப்ஜெக்ட் பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் பேர் போடாமல் சும்மா மொட்டை மொட்டையாக வந்து அதாவே ஒரு பேர் போட்டுக்கோங்க. அந்த பேரவே நீங்கள் போட்டிங்கன்னா அப்லோடு பண்ணுறப்ப மாற்றி அப்லோடு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரே பேப்பரே பல எக்ஸாம் அப்லோடு பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ அப்லோடு பண்ண பேப்பரும் நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்.
அதெல்லாம் தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் வந்து புது மாணவர்களுக்காக சொல்கிறோம், பழைய மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். பழைய மாணவர்களுமே வந்து ஒரு சில தவறு, என்ன தவறு பண்ணிங்கன்னா, ஸ்டாப்லர் பண்ணுறப்ப இல்லை நூல் கட்டுறப்ப வரிசையில் வச்சு நூல் கட்டுங்க. அதனால தான் உங்களுக்கு பேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5 போட சொல்லியிருப்பாங்க. ரெண்டு சைடுமே எழுதுங்க. பல பேர் ஒரு சைடு எழுதணுமா ரெண்டு சைடு எழுதணுமா, அதே கேள்வி தான் பல பேர் கேட்டுக்கிருக்கீங்க. ரெண்டு சைடுமே எழுதலாம். ரெண்டு சைடுமே எழுதுகிறப்ப நீங்கள் சாணித்தலை வச்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது அசிங்கமாக தெரியும். அதனால் சாதாரண பேப்பரில் எழுதாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் எழுதுங்க. அதேமாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணதுக்கப்புறம் உடனே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சாருங்க வந்து கடைசியில் வந்து ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சுடுவாங்க, இதே வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சுடுவாங்க, யார் யாரெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்காங்க அந்த குரூப்பில் பார்த்துக்கோங்க. அந்த குரூப்பில் உங்கள் பேர் வருதான்னு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து அப்லோடு ஆகலைன்னா டக்குன்னு இமீடியட்டாக அந்த சப்ஜெக்ட் எடுத்த சாருகளுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அன்றைக்கே அந்த வேலையை முடிச்சிடணும். நாளைக்கு நாளான்னைக்கெலாம் எழுக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அன்றைக்குள்ளேயும் அந்த வேலையை முடிச்சுருங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி அப்லோடு ஆகாது. ஏன்னா வந்து அப்லோடிங் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு சில டைமிங்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணால் தான் அப்லோட் ஆகும். டைமிங்க்கு மேலே நீ அப்லோடு பண்ணிங்கன்னா என்ன தான் நீ அப்லோடு பண்ணாலும் அப்லோட் ஆகாது. ஏதாவது தெரிலனா டக்குன்னு யாராவது பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள்ட்டையோ இல்லை ஆசிரியர்கள்ட்டையோ கேட்டு டக்குன்னு அந்த வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்களே வச்சுருங்க. வச்சுருந்து எப்போ சாரு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ பண்ணுங்கள். கொரியர் பண்ணுறப்ப தயவு செய்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை சாதாரண போஸ்ட்லேயோ பண்ணாதீங்க, அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேப்பர் வந்து சேஃப்டி. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை சாதாரண போஸ்ட்டில் நீங்கள் பண்ணுறப்ப மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நமக்கு எவிடன்ஸ் இல்லாமல் போயிடும். நம்ம பேப்பர் அனுஷ்டமாக அனுப்பலையான்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப தயவு செய்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணுங்கள். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய பேரை வந்து ஜிமெயில் ஐடியில் மாற்றணும். கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை தான் நீங்கள் வைக்கணும். எதுக்காக அதை நாங்கள் திரும்பி சொல்கிறோம்னா, ஒருவேளை உங்கள் பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு இல்லை உங்கள் பேப்பர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் விசாட்டுக்கு அஜித் விஜய் சிம்ரன் அப்படின்னு பேர் வச்சுருந்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாது. அதனால் தயவு செய்து உங்கள் பேரையும் உங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ஃபோட்டோவையும் வைங்க, வேறு ஏதாவது தலைவர்கள் ஃபோட்டோ வைக்காதீங்க. இதுக்காக தான் சொல்கிறோம், மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூமையும் அடாப்ட் ஸ்கேனையும் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோடு பண்ணி உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்டோரேஜ் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் போய் ஒவ்வொரு ஆப்லேயும் போய் இருக்கிற தேவையில்லாத டேட்டாலாம் அழிச்சு விட்ருங்க. தேவையில்லாத ஆப்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி A4 ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. A4 ஷீட்டு ரெண்டு சைடுமே எழுதலாம், முன் சைடு எழுதலாம், பின் சைடு எழுதலாம். பேஜ் நம்பர் போகிறப்ப முன்னாடி சைடு 1, பின்னாடி சைடு 2 போடுங்க. உங்களுக்கு காலையில் எக்ஸாம் அப்போ காலையில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கோ இல்லை அதுக்கு முன்னாடி நைட்டு உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் டைம் வந்து செகண்ட் இயர் மாணவர்களுக்கு 10-1, தேர்ட் இயர் மாணவர்களுக்கு 2-5. அரியர் டேட் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதில் இருந்த ரூல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் விடை வந்து கண்டிப்பாக உங்களுடைய சொந்த எழுத்தில் தான் இருக்கணும். வேறு யார்ட்டையாவது கொடுத்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி வந்து எழுத முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி கலர் கலரான பேனாலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ப்ளூ கலர் பேனா இல்லைனா கருப்பு கலர் பேனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்லைனுக்கு ஒன்றையும் எழுதுறதுக்கு ஒன்றையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விடைத்தாள்லையும் மெயில் பக்கத்தில் உங்கள் பேர், அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் பாடத்தோட பேர், எழுதப்பட்ட மொத்த பக்கம் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விடைத்தாள் கீழேயும் அன்றைக்கி டேட், அன்றைக்கி எக்ஸாம் நடந்த டேட்டு, அப்புறம் எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்க, அப்புறம் பையனோட கையெழுத்து கண்டிப்பாக போடணும். தயவுசெய்து கையெழுத்து போடுறப்ப கையெழுத்து போடுங்க, உங்களோட பேர் எழுதாதீங்க, கையெழுத்து போட்டு போய் பழகிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பேஜ் நம்பர் போகிறப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அதோடு நிப்பாட்டிக்கணும். 16, 17 போகக்கூடாது. தேர்ட் இயர் மாணவர்களுக்கு கண்டிப்பாக டிசைன் பேப்பர் நிறையா பேப்பர் வரும். அதனால் நீங்கள் ஒன்று பேப்பரை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிறதுனா எப்படின்னா நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஈக்குவலாக கோடு போட்டு இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்
நீங்கள் என்ன பண்ண, ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் இடையில எழுதாமல் விட்டிங்கன்னா அதை அடிச்சு விட்ருங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக வரிசையில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே வரணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வரிசையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டீங்கனாலும் போதும், பிடிஎஃப் என்ன செய்யணும் அது கரெக்டாக சீக்வன்ஸ் அது ஒன் பை ஒன்னாக தான் வச்சுக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேவ் பண்ணுறப்ப அந்த இதை பேரை மாற்றிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு 001 எம் அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அதை நீங்கள் அழைச்சி விட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையோ இல்லை உங்கள் அந்த சப்ஜெக்ட் பேரையோ போட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்லோடு பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஃபைல் எதுன்னே தெரியாமல் நிறைய பேர் என்னென்னத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க போன இடையெல்லாம். நல்லா தயவுசெய்து அப்படி இல்லாமல் அந்த இதுதான் நம்ம இதான் அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒரு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் அந்தத்துலேயே போய் நீங்கள் அப்லோடு எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்து நம்ம கரெக்டான ஃபைல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடைத்தாளை வந்து அனுப்பிச்சிடணும். நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் நீங்கள் கதை சொன்னீங்கன்னா, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோடே ஆகாது. அந்த இதே உங்களுக்கு வந்து இதாயிரும். அப்புறம் பின்னாடி உங்களுக்கு நிறையாவே சொல்லுவாங்க என்னென்ன அந்த கிளாத் கவர் அதெல்லாம் நிறையாவே சொல்லுவாங்க. அந்த அரியர் எக்ஸாமும் நீங்கள் தனியாக அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் கரண்ட் எக்ஸாமும் தனியாக அனுப்பணும். உங்களுக்கு பின்னாடி வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எக்ஸாம் எழுதிட்டு அன்னைக்கே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ரெண்டாவது உங்களுக்கு என்னன்னா, சரி அன்றைக்கே அனுப்பிச்சிடோம்னா நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்பிச்சுட்டணும். அந்த ஆஃபீஸ் அந்த மற்ற இதை வந்து நீங்கள் வந்து பின்னாடி தான் அனுப்பணும். ரெண்டாவது என்னென்னா, அடுத்த நாள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து மற்றதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாளுக்கு நம்ம ஒவ்வொரு தடையும் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக என்னென்னா, நீங்கள் வேறு யார்கிட்டையும் கொடுத்து எழுதக்கூடாது. எழுதி மாட்டினீங்கன்னா உங்கள் எக்ஸாமும் கேன்சல் ஆயிரும். தெளிவாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் கையெழுத்து எல்லாமே வேறு கையெழுத்து இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. இங்கே ஒரு கையெழுத்து எழுதுறது, அப்புறம் பரீட்சையில் ஒன்று எழுதுறது, அப்புறம் ஆன்லைனில் ஒரு மாதிரி எழுதுறது, அது மாதிரி நீங்கள் சம்மந்தமெல்லாம் பதில் அனுப்பக்கூடாது. ஆனால் வந்து ஆன்லைன் எக்ஸாமும் இந்த இதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். எல்லாம் டவுட்னால் வந்து இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்கய்யா. ஆல் தி பெஸ்ட்யா. தேங்க்யூயா.